இந்தியன் டு இந்த படத்தோட ஆடியோ லான்ச் மே இரண்டாவது வாரம் குறிப்பா மே பதினாறாம் தேதி நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த படம் ஜூன் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு காரணம் தான் ஆனால் சங்கர் அவர்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸில் இன்னும் தீவிரமான வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காலே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம தனுஷோட ராயன் படத்தையும் இந்தியன் டுவை எப்படி ரெட் ஜெய் நிறுவனம் வெளியிடுதோ அதே மாதிரி தான் அந்த படத்தையும் இதே ரெட் ஜெய் நிறுவனம் வெளியிடுறாங்க ஸோ இப்படி முதல்ல ராயன் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணதாக பார்த்தாலையும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ வந்து ஜூலை மாதம் தள்ளி போச்சு அது என்ன தேதி அப்படிங்கிற நம்மளே சொல்லியிருந்தோம் ஜூலை பன்னெண்டாம் தேதி தான் இந்தியன் டூ உலகமெங்கும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் பதிமூணுனா மே பதினாறாம் தேதி ஆடியோ லான்ச் நடத்துறது கரெக்டு ஏன்னா சரியாக ஒரு மாதம் கூட ஆடியோ லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் மந்த் கண்டினியூஸாக வந்து ப்ரோமோவில் ஈடுபடலாம் ப்ரொமோஷன்ஸில் ஆனால் இப்போது ஒரு மாதம் தள்ளி போகிறதால சரியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சை போதும் அப்படின்ட்டு ஜூலை பன்னெண்டு படம் ரிலீஸ் என்பதால் ஜூன் ஒன்றாம் தேதி இந்த ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இதே நேரு ஸ்டேடியத்தில் அதே சீஃப் கெஸ்ட்டு வேறு எந்த மாற்றங்களும் கிடையாது தேதி மட்டும்தான் மாறி இருக்கு ஸோ படம் ஜூலை பன்னெண்டு ரிலீஸு படத்தோட ஆடியோ லான்ச் ஜூன் ஒன்றாம் தேதி பிரம்மாண்டமான முறையில் ரிலீஸ் ஸோ இந்தியன் டூ படத்துக்கும் இந்தியன் டூவோட ஆடியோ லான்ச்சுக்கும் நீங்கள் யாரெல்லாம் எப்படியெல்லாம் ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்